அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீகுரு சிம்மம் ரங்கநாதன் பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர் மரதாகஜா பஜதாம் கல்பவிஷாயா நமதாம் காமதேனுவே மந்திராலய மகான் கலியுக காமதேனு கற்பவிட்சம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியினுடைய திருவடியையும் அக்ஷய லக்ன பத்ததி என்னும் ஜோதிடத்தின் அற்புதத்தை படித்த எனதருமை குருநாதர் திருமுக பொதுகுடிமூர்த்தியா அவர்களையும் வணங்கி குலதெய்வ வழிபாடு குலதெய்வமே தெரியல என்ன பண்ணுறது யாருக்கெல்லாம் குலதெய்வ தோஷம் இருக்கும் அப்படின்னா அக்ஷய லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதியான கிரகம் எட்டில் சம்பந்தப்படும் பொழுது குலதெய்வ தோஷமும் முன்னோர்கள் வழி தோஷங்களையும் குறிப்பதாக அந்த ஒரு காலகட்டம் இருக்கும் எப்போ பார்த்தாலுமே இருக்கா அப்படின்னா இல்லை சூரியன் சனி சேர்ந்தால் பித்ருதோஷம் சூரியன் சனி சேர்ந்த தோஷத்தையும் கொடுக்கும் தத்து புத்திர யோகத்தையும் கொடுத்துரும் ஐந்தாம் அதிபதி தான் நம்ம ஐந்து அது மாறாத தெய்வம் எதுனா குலதெய்வம் இஷ்ட தெய்வங்கிறது மாறிட்டே இருக்கும் ஒரு காலத்தில் நமக்கு முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் திடீர்னு பார்த்தா பெருமாளை கும்பிட்டுட்ருப்போம் திடீர்னு சிவனை கும்பிடுறத எனக்கு பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம் ஒரு காலத்தில் சாய்பாபாம்பாங்க அதுக்கப்புறம் வேறு எதையாவது நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடியது அந்த வாழ்க்கை மாற்றத்தில் அதை மாறிட்டே அந்த இஷ்ட தெய்வ வழிபாடுங்கிறது இஷ்டம் மனதிற்கு இஷ்டப்பட்டதை வழிபடக்கூடியது குலதெய்வ வழிபாடு அப்படி இல்லை என்னுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் என்னோட டிஎன் எங்க குலதெய்வம்னா நம்மளுடைய மரபணு தான் நம்மளுடைய குலதெய்வம் என்னுடைய பாட்டன் பூட்டன் 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 இருக்கிறவங்க எல்லாரும் போய் நின்று வழிபட்ட என்னுடைய கர்மத்தை சார்ந்த என்னுடைய இந்த பிறப்பு கர்மத்தை சார்ந்தது குலதெய்வம் அப்போ குலதெய்வ வழிபாடு அல்லது குலதெய்வ அனுகூலமின்மை அப்படிங்கிறது பிரஷ்ன மார்க்கத்தில் ரொம்ப நிறைய சொல்லுது அக்ஷயலக்ன பத்தத்து ஜோதிடத்தில் ஜாதகத்திலேயே அதனுடைய அந்த தாக்கத்தை காமிக்கும் என்ன உங்களோட குலதெய்வமாக இருக்குது ஒரு தெய்வமாக இரு தெய்வமாக காவல் தெய்வமாக பெருமாள் வழிபாடா முருகப்பெருமானுடைய வழிபாடா பெண் தெய்வ வழிபாடா என்பதை பற்றியெல்லாம் கூட ரொம்ப துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம ஏல்பி மெத்தேடில் இருக்குது அப்போ இந்த குலதெய்வ அனுகூலம் எனக்கு கிடைக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் குலதெய்வமே தெரியல என்னத்தை வழிபடுறதுங்கிற கேள்வி வரும் பசும் சாணம் அல்லது மஞ்சளில் அந்த விநாயகர் மாதிரி பிடிச்சி வச்சு அதற்கு தூபதீப நெவேத்தியங்களெல்லாம் செஞ்சு தேங்காய் பழம் வெத்தலை பார்க்கெல்லாம் வச்சு படையல் பண்ணி பண்ணிவிட்டு மனதார எனக்கு என் குலதெய்வத்தை காமித்து கொடு அப்படின்னு மனதார அங்கே நம்ம பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்மளுடைய குலதெய்வம் நமக்கு வழிகா யாரோ ஒருத்தர் மூலியமாக அது நமக்கு தெரிவிக்கப்படும் என்னைக்கு பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய செவ்வாய் ஃபோரை ஞாயிற்றுக்கிழமையில் வர செவ்வாய் ஃபோரையில் இந்த வழிபாட்டை செய்யணும் அதே போல் செவ்வாய்க்கிழமைகளில் வரக்கூடிய சூரிய ஃபோரை செவ்வாய்க்கிழமையில் வர சூரிய ஃபோரையில் பண்ணுறப்போ இதை தொடர்ந்து செய்து வர மேக்சிமம் ஐந்து அல்லது ஒன்பது வாரங்கள் இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குலதெய்வம் உங்களுக்கு கண்களுக்கு புலப்படும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு சீராகும் குலதெய்வ அனுகூலமே இல்லைன்னு நினைக்கிறீங்க பாருங்கள் அந்த குலதெய்வ அனுகூலம் இதன் மூலியமாக ஏற்படும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை இது என்னுடைய வார்த்தையாக நான் இங்கே சொல்லலை என்னோட குருநாதர் எங்களுக்கு காமிச்சு கொடுத்த வழி ஒரு எல்லாமே சுலபமான ஒரு பரிகார பூஜைகளாகும் சுலபமாக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் அப்போ முதல்ல நம்ம இந்த பார்த்தோம் தனம் பண வரவு ஏற்பட தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்பட நம்ம பரிகாரம்லாம் சொல்லியிருந்தோம் நிறைய பேர் அதுக்கு உங்களுடைய கருத்துக்களை நேரிலும் எனக்கு ஃபோன்லேயும் சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி இது அனைத்துமே எனக்கு குருநாதரையே சரம் அதே தான் இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது இந்த குலதெய்வ வழிபாடு விட்டு போச்சுன்னா குடும்பம் பல பிரச்சனைகளை தடைகளை எல்லாம் சந்திக்குது ஒரு நிம்மதியற்ற நிலையை கொடுக்கும் குழந்தை பிறப்புகளில் பிரச்சனை குழந்தைகள் பிறந்தாலும் அவர்களுடைய வளர்ச்சிகளில் பிரச்சனை மூளை வளர்ச்சி குன்றிய அந்த தன்மையில் இந்த குலதெய்வ வழிபாடு மாத்திரம் இங்கே சம்மந்தப்படலை உங்களுடைய முன்னோர்களும் இங்கே சம்மந்தப்படுறாங்க அதனால் இந்த ஒரு வழிபாடு அப்படிங்கிறது இது மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்குங்கிறதுல சந்தேகமில்லை கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பானதொரு வழிபாடாக இருக்கும் அதனால குலதெய்வ அனுகூலம் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் ஹோரையில் அல்லது செவ்வாய்க்கிழமை சூரிய ஹோரையில் ஒரு பசுஞ்சாணத்தில் விநாயகர் மாதிரி பிடித்து அதையே உங்களுடைய தெய்வமாக எனக்கு பேரே தெரியல பரவாயில்ல தெய்வம்னு சொல்லிக்கலாம் இல்லையா அது போரும் அப்படி என் குலதெய்வம் நீ தான் எனக்கு நீ எங்கே இருக்கேங்கிறத காமிச்சு கொடுக்கணும் உன்னுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை தேடி உங்களுடைய குலதெய்வம் ஓடோடி வந்து அது தான் இருக்கக்கூடிய இடத்தை தானாகவே காண்பிக்கும் இதில் சந்தேகமே வேண்டாம் இதை நீங்கள் இந்த குலதெய்வ அனுகூலம் இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்தை பயன்படுத்துங்க ஒரு சுலபமான ஒரு முறை இதை பயன்படுத்தி உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளை பெற்று அந்த குலதெய்வத்தினுடைய அருளால் வாழ்வில் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெறணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்